எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வரமகாலட்சுமி நோன்புக்கு அம்மனுக்கு எப்படி சாரீ கட்டி அலங்காரம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் வரலட்சுமி நோன்பு வந்துட்டு வரப்போகுது. அந்த நோன்புக்கு நம்ம எல்லாருமே ரெடி ஆகிட்ருப்போம். அம்மனுக்கு எப்படி ஈஸியாக சாரீ கட்டுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். முதல்ல இந்த மாதிரி ஒரு டேபிளில் ஒயிட் கிளாத் வந்துட்டு போட்டிருக்கிறேன். அம்மனுக்கு புடவை கட்டுறதுக்கு இந்த புடவை வந்துட்டு எடுத்துருக்கிறேன். இந்த புடவையை நாம் இப்போ ரெண்டாக மடிச்சுக்கலாம். நான் வந்துட்டு உள்பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணியாச்சு. முழு புடவையையும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து மடித்து எடுத்துக்கலாம். இப்போ முழு புடவையையும் இந்த மாதிரி ரெண்டாக மடித்தாச்சு. நீங்கள் வேணும்னா அயன் கூட பண்ணி எடுத்துக்கலாம். நான் அயன் எதுவும் பண்ணலை. இந்த புடவை ஸ்டிஃபாக நிற்கிறதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த எண்டுலேருந்து, அதாவது உள்பக்கத்துலேருந்து 1 மீட்டர் அளவுக்கு நாம் வந்துட்டு இந்த கிளாத்தை வந்துட்டு விட்டுடலாம். மீதி இருக்கிறத நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். எல்லா ஃப்ளீட்ஸும் எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த முந்தி சைடும் நம்ம வந்துட்டு 1 மீட்டர் அளவுக்கு கிளாத்தை வந்துட்டு விட்டுடலாம். பாருங்க இந்த அளவுக்கு. இப்போ இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எல்லாம் நேராக இருக்கிற மாதிரி சரி பண்ணிக்கோங்க. எந்த ஃப்ளீட்ஸும் மிஸ் ஆகக்கூடாது. அப்போ தான் நம்ம புடவை கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மேலே இந்த மாதிரி ஒரு கிளாத் கிளிப்பை வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ கீழ்பக்கத்தில் இருக்கிற இந்த ஃப்ளீட்ஸையும் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நம்ம கீழேயும் ஒரு கிளாத் கிளிப் வந்துட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா கூப்பிட்டுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு என்னுடைய பையன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறான். இப்போ உள்பக்கம் இருக்கிற இந்த புடவையில் இந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளீட்ஸாக சரி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஒரு சேஃப்டி பின் வந்துட்டு போட்டுக்கலாம். இங்கே ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு இந்த புடவையை இப்படி சரி பண்ணிவிட்டு இங்கே திரும்பவும் ஒரு சேஃப்டி பின் வந்து குத்திக்கலாம். இப்போ இந்த சைடு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ முந்தி சைடில் இதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ சேஃப்டி பின் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு இடம் விட்டுட்டு இங்கே ஒரு சேஃப்டி பின் வந்துட்டு குத்திக்கலாம். இப்போ இந்த புடவையை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸ் பீஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீஸ் வந்துட்டு எடுத்துட்டு ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நியூஸ் பேப்பர் வந்துட்டு வச்சுக்கலாம். சென்டர்லேயும் கொஞ்சம் கேப் இருக்கணும். இந்த மாதிரி ஓரங்களில் ரெண்டு பக்கமும் மடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சுருட்டிகிட்டே வரணும். இப்போ இந்த ரெண்டு சைடு ஓரங்கள்லேயும் பால் பின் யூஸ் பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். சென்டரில் வேணால் கூட உங்களுக்கு சேஃப்டிக்கு செக்யூர் பண்ணிக்கலாம். நான் பண்ணலை.
இப்போ இந்த பிளவுஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலசம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் அரிசி வந்துட்டு சேர்த்துருக்குறேன். நோம்பு டைமில் வாழை இலையில் அரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கலசமாக நம்ம வைக்கணும். இதுக்கு மேலே ஹைட்டுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு டப்பா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் சைட் டேப் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மேலே வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒரு பித்தளை குடம் வந்துட்டு வைக்க போகிறோம். அப்போ தான் வந்துட்டு அந்த குடம் வந்துட்டு நல்லா ஆடாமல் நல்லா கிரிப்பாக வந்துட்டு இருக்கும். இதை இப்போ நல்லா செக்யூர் பண்ணியாச்சு. இந்த குடத்தில் அரிசி இல்லைன்னா தண்ணி நம்ம வீட்டு வழக்கப்படி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு கலச சொம்பு வந்துட்டு வைக்கணும். அந்த சொம்பில் அரிசி இல்லைன்னா தண்ணி நம்ம வீட்டு வழக்கப்படி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சொம்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக்கு இல்லைன்னா ஸ்கேல் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கயிறால் நல்லா செக்யூர் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக வந்துட்டு முடி போட்டுக்கோங்க. அப்போ தான் இது வந்துட்டு ஆடாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த புடவையில் மேல் பக்கத்தில் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஒரு கயிறு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு முடி போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்துட்டு கலையாமல் இருக்கும். நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறம் அந்த கிளிப்பை வந்துட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த புடவையை இந்த குடத்தோட கழுத்து பகுதியில் வந்துட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு முடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பிளவுஸ் பீஸை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் சரியாக வர மாதிரி இது மேலே வந்துட்டு வச்சுட்டு ஒரு பால் பின் வச்சுட்டு இந்த ரெண்டு பக்கமும் செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த கிளிப்பையும் எடுத்துட்டு இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சிருக்கிற இந்த முந்தி பகுதியை இந்த மாதிரி உள்பக்கமாக கொண்டு போயிட்டு இந்த கை மேலே கொண்டு வந்துட்டு எந்த அளவுக்கு ஹைட் வந்துட்டு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கலாம். இப்போ உள்பக்கம் இருக்கிற இந்த பகுதியையும் இந்த மாதிரி உள்பக்கமாக கொண்டு போயிட்டு இது மேலே வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு லேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு இடுப்பு பகுதியில் நல்லா டைட்டாக வந்துட்டு கட்டிக்கலாம். உங்ககிட்ட ஒட்டியானம் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி சுருட்டிட்டு ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு டைம் நல்லா சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற சேஃப்டி பின்னை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம். இப்போ கைப்பகுதியை இந்த மாதிரி மடிச்சுட்டு உள்பக்கமாக பால் பின்னை யூஸ் பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் கையையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக பால் பின் வச்சுட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலச சொம்பு மேலே தேங்காயில் மஞ்சள் தடவி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம தேவியுடைய முகத்தை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடிமேட் முகம் வந்துட்டு உங்ககிட்ட இல்லைன்னா தேங்காயில் மஞ்சள் வந்துட்டு தடவிட்டு அதில் குங்குமம் வச்சுட்டு தேவியாக நம்ம வந்துட்டு அலங்கரிச்சிக்கலாம். இப்போ சாமிக்கு இந்த மாதிரி நகைகளை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன நகை இருக்குதோ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நகை போட்டாலும் சாமிக்கு அழகாக இருக்கும். இப்போ அம்மனை இந்த மாதிரி நல்லா அலங்கரிச்சாச்சு. நம்மளுடைய விருப்பம் போல அம்மனை நாம் அலங்கரிக்கலாம்.
இந்த வரலட்சுமி நோன்புக்கு நீங்களும் உங்கள் வீட்டு வழக்கப்படி அம்மனை உங்கள் இஷ்டப்படி அலங்கரித்து வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் வழிபட்டீங்கன்னா சகல சௌபாகியங்களும் நமக்கு வந்து சேரும்.